அவர் உங்க பாவம் உங்க சாபம் உங்க கஷ்டம் எல்லாத்தையும் அவர் மேல சுமத்ததுனால இன்னைக்கு உங்க மேல பாவம் கிடையாது, உங்க மேல ஆசீர்வாதம். அப்ப நான் போய் என்ன வேணா செய்யலாமா? இது வந்து ரொம்ப முட்டாள்தனம், என்ன வேணாலாம் செய்ய முடியாது. எப்படி செய்ய முடியும்? இவ்வளோ பெரிய காரியங்களை கடவுள் நம்மளுக்கு ஆயத்தமாக்கி வச்சிருக்கா, எதுக்கு போய் திருப்பி பாவம் செய்யணும்? உங்க பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. ரொம்ப உதாரணம், ரொம்ப ஒரு ஒரு எளிமையான ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் பட்டீங்க, இல்லை 10 கோடி கடன் பட்டீங்க, இதை அடைக்கவே முடியாது. எங்க போய் என்ன சம்பாதிச்சு என்ன அடைக்கிறது? 10 கோடி. ஒரு நபர் வந்து 100 கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாரு, கொடுத்து கடன் அடிச்சுக்கோ நல்லா வாழ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்க உங்களுக்கு ஒரே சந்தோஷம், போய் அந்த 10 கோடி ரூபா கடன் அடைச்சிட்டு நல்லா இருக்கிறீங்க சந்தோஷமா. திருப்பி போயிட்டு இன்னொரு 10 கோடி ரூபா கடன் வாங்குவீங்களா? ஆ, வாங்கினா முட்டாள்தனம். அதான் அடைச்சாச்சே, எதுக்கு போய் திருப்பி கடன் வாங்கணும்? இப்ப இருக்குது, அவர் 90 கோடி ரூபா இன்னும் இருக்குது. 10 கோடி ரூபா கடன் அடிச்சு இன்னும் 90 கோடி இருக்குது. இப்ப எதுக்கு நான் 10 கோடி ரூபா திருப்பி கடன் வாங்கணும்? எனக்கு எல்லாமே இருக்குது. இதுதான், நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் பாவி கிடையாது. கல்வாரி சிலுவன் ரத்தம் என் பாவம், இன்னைக்கு பாவம், நாளைக்கு பாவம், நேற்று பாவம், எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருச்சு, என் சாபத்தெல்லாம் நீக்கிருச்சு. இன்னைக்கு வந்து என் மேல பாவம் கிடையாது, சாபம் கிடையாது, நான் நீதிமான், ஆசீர்வாதத்துக்கு பாத்துறேன், கடவுளுடைய பிள்ளை. இப்ப போயிட்டு நான் பாவம் செய்ய மாட்டேன், அந்த எண்ணம் வராது. வந்துச்சுன்னா முட்டாள்தனம் அர்த்தம். நான் நீதிமான்னு சொல்லணும், எல்லாரும் சொல்லுவோமா நான் நீதிமான். ஏன் நான் நீதிமான்னு சொல்லணும்னா, இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நான் நீதிமான். இது என்னது? நான் சம்பாதிக்கவில்லை. திருப்பம் ரோமர் 16, ரோமர் 6, ரோமர் 6:14, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இப்ப சொன்ன 10 கோடி ரூபாய் கடன் பட்டீங்க, 100 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து ஒருத்தர் தராரு, இது பேர் தான் கிருபை. 10 கோடி கொடுத்தாலே ரொம்ப 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 சந்தோஷம். 1 கோடி கொடுத்தாலே பெருசு, ஏன்னா 1 கோடி கடன் அடையுது, 9 கோடி சரி ஏதாவது நடக்கும் அப்படின்னு உட்காந்துருக்கலாம். 10 கோடி கடனும் அடிச்சு மீதி 90 கோடி ரூபாய் கொடுத்து நீ நல்ல வாழ்க்கைய வாழணும், ஐயோயோ, இது மாதிரி ஒரு தயவு எதிர்பார்க்கவும் இல்லை. நம்ம கனவுல கூட இது மாதிரி யோசிக்க முடியாது. சொப்பனத்துல கூட நம்ம இப்படி ஏதோ இந்த நான் சாகிறதுக்குள்ள இந்த கடன் அடைஞ்சா போதும்னு இருக்கிறேன், ஆனா எனக்கு கடனை அடைச்சு நான் நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கு என் பேரன் என் பேத்தி என் கொள்ளு பேரனோருக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்துருக்காங்களா, ஐயோ எவ்வளவு பெரிய தயவு. அதுதான் கிருபை, அதான் எங்க போட்டிருக்குது. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. சிலருக்கு பயம், கடலும் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நாளைக்கு பாவத்தை கூட மன்னிச்சிட்டாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா போய் எல்லாரும் பாவம் செய்வாங்க. செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க? நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் செஞ்சா நியாயப்பிரமாணத்துல இருக்கிறாங்க, பாவத்துக்கு அடிமைகளா இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க பாவத்தின் அடிமை இல்லை. நீங்க எதுக்கு எதுக்கு கீழ்பட்டிருக்கிறீங்க? கிருபைக்கு கீழ்பட்டிருக்கீங்க. எல்லாம் சொல்லுமா, நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறேன், நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறேன். என்னங்க இது கிருபை? இந்த மாதிரிலாம் வார்த்தையே நான் சொன்னதில்லை. கிருபை என்ன கிருபை? 100 கோடி ரூபா ஞாபகம் இருக்கா? இப்பதான் நான் சொன்னேன் 100 கோடி ரூபா, அது ஞாபகம் வருதுல்ல? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 கோடி ரூபா கடன், ஆனா உங்களுக்கு 100 கோடி ரூபா, 100 கோடி இல்ல 1000 கோடி, கோடியோ கோடி அவ்வளோ கோடி உங்களுக்கு கிடைக்குது. நீங்க கற்பனையில கூட எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அதுதான் கிருபை. எனக்கு தகுதி கிடையாது. 100 கோடி ரூபா சம்பாதிச்சனா எங்க போய் சம்பாதிக்கிறது? சம்பாதிக்கல. அதுக்கு எனக்கு தகுதி இருக்குதா? தகுதியும் கிடையாது. என்னதான் இருக்குது? எனக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த 100 கோடி எனக்கு எப்படி வந்துச்சு? எனக்கு அந்த 100 கோடி எப்படி வந்துச்சுன்னா, அதை குடுக்குறாரு பாருங்க, அவரு அவர் சம்பாதிச்சு, அவர் நல்லவரா இருக்கு, அவர் அன்புள்ளவரா, அவர் தயவுள்ளவரா இருக்கிறதுனால அவர் எனக்கு குடுக்குறாரு. நான் சொல்றேன்,
நான் சாபத்தில் இருக்கணும், நான் பாவத்தில் இருக்கணும், நான் நரகத்துக்கு போகணும், நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கணும். ஆனால் கடவுள் அவருடைய ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு, என்னை பிள்ளையாக்கி, என்னை நீதிமானாக்கி, என்னை ஆசீர்வதிச்சு, என்னை ஐஸ்வர்யவானாக்கி பலப்படுத்தியிருக்கிறார். அப்படிதான் அவங்கள ஆக்கியிருக்கிறார். நம்மளுக்கு இது தகுதி கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை தகுதியாக்கி விட்டது. அப்போ நீங்கள் எதில் இருக்கிறீங்க? ஆசீர்வாதத்தில் இருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்ல, நான் ஆசீர்வாதத்தில் இருக்கிறேன். நீங்க செய்யற எந்த ஒரு காரியமும் உங்களை சாபத்தில் கொண்டு செல்லாது. நீங்க நிறைய நேரத்துல மாத்திடுறாங்க பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அங்க மாத்தி சொல்றதுனால இதை நான் கரெக்ட் பண்ணி சொல்றேன். சில நேரங்களில் டிவில தப்பு தப்பா சொல்லிடுறாங்க. நீ ஜபம் பண்ணு, உன்னை ஆசீர்வதிப்பாரு. காலைல ஜபம் பண்ண உன் வீட்டுல சாபம் வந்துடும். ஒழுங்கா ஜபம் பண்ணு, கோயிலுக்கு கரெக்டா போ. கோயிலுக்கு போல உன் பிள்ளைகளாம் ஏதாவது வாதம் வந்துடும். வேதத்துக்கு அதுக்கு வசனம் வராது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதித்திருக்கிறார். வியாதை என்னை விட்டு விலக்கி இருக்கிறார். இயேசுவே என் பரிகாரியாகிய கர்த்தர். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆசீர்வாதம் சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பண்ற தப்பு என்ன சாபத்துக்குள்ள கொண்டு செல்லாது. என் தப்பு தான் பெருசாப்போ. ஏசு சின்னவரா? ஏசு சின்னவரும் நான் பண்ற தப்பு பெருசு. என் பாவம் பெருசு, ஏசு சின்னவரா? கிடையாது.